Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தனாதன். கட் ஆஃப் மார்க்கு கண்டிப்பாக டிக்ரீஸ் தான் ஆக போகுது அப்படின்னு நான் கெஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. சரி, எப்படி சார் சொல்கிறீங்க? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 17ஆம் தேதி நைட்டு 9 மணியோட நமக்கு ஓஎம்ஆர் சேலஞ்ச், என்டிஏவோட ப்ரொவிஷ்னல் ஆன்சர் கீ சேலஞ்ச் இதெல்லாம் முடிவடைஞ்சிரும். 18ஆம் தேதியோ 19ஆம் தேதியோ உங்களுக்கு நீட் 2021 ரிசல்ட் வில் பி டிக்ளேர்டு. ஆல் இண்டியா லெவலில் ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணப்படும். அதுக்கப்புறம் எம்சிசி குவாலிஃபை பண்ணுவாங்க, அண்ட் தென் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லாம் குவாலிஃபை பண்ணுவாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது எப்படி சார் நீங்கள் கட் ஆஃப் வில் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க? இந்த இடத்துல உங்ககிட்ட டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். ஸ்லைட்லி டிக்ரீஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்க, ஓகே, நான் கெஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், மார்க் கொஞ்சமாக குறையுதுன்னு சொல்லி ரொம்ப குறைஞ்சா சந்தோஷம், ரொம்ப குறையுதுன்னு சொல்லி அந்தளவுக்கு குறையலன்னா வருத்தம் நமக்கு தானுங்களே. அதனால் ஒரு சேஃப்டிக்காக சொல்கிறேன். நான் சொல்கிறத விட மார்க் குறைஞ்சி கூட வரலாம், அதிகபட்சமாக குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, டிஸ்க்ளைமர் திருப்பி போட்டுடுறேன். நம்ம வந்து ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓஎம்ஆர் ஷீட்டை செக் பண்ணினதுக்கப்புறம் அக்ராஸ் கோச்சிங் சென்டர்ஸ், அக்ராஸ் தமிழ்நாடு இந்த டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் திருப்பி சொல்கிறேன், இது என்னோட ப்ரடிக்ஷன். ப்ரடிக்ஷன்னா எக்ஸாக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ரேங்க் லிஸ்ட் விட்டதுக்கப்புறம் தான் நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்குமா என்ன கட் ஆஃப் எல்லாமே நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ப்ரடிக்ஷன். ஜோசியம் சொல்கிற மாதிரிங்க, ஜோசியம் பார்க்குறோம்ல, அது அப்படியே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மனசளவில் ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்கு அதுக்காகன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நெக்ஸ்ட், இதை அப்படியே நீங்கள் நம்பணும்னு அவசியம் கிடையாது. 850 சீட்டு ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, என்எம்சி கிட்டேருந்து அப்ரூவல் வந்துருச்சு. இன்னும் அதிகபட்சம் 600 சீட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டு. இதை ஒரு க்ரைட்டீரியாவாக நம்ம எடுத்திருக்கோம். ரெண்டாவது க்ரைட்டீரியா, +50 சீட்டு சிவகங்கையில் 2021லேருந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோன்னு போன தடவை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போது அதுக்கு ஜிஓ பாஸ் பண்ணி எல்லா ப்ரொசீஜரும் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்போ சிவகங்கையில் +50 வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, வரலன்னா ஏன் வரலன்னு என்னை திட்டக்கூடாது. அதே மாதிரி சேலமில் +50 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, வரலன்னா ஏன் வரலை அப்படின்னு என்னை திட்டக்கூடாது. +100, அதாவது கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 150 சீட் இருக்குது, இன்னொரு 100 சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தாங்க 2020லேயே. அப்போது அந்த சீட்ஸ் கோயம்புத்தூரில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதையும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, 8 out of 10 ஸ்டூடெண்ட்ஸு 10 to 50 மார்க்ஸ் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை செக் பண்ணினதுக்கப்புறம் குறையிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ 300 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கோம், இவங்கக்கிட்ட நம்ம ஓஎம்ஆர் ஷீட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ மார்க் வந்துச்சு, ஓஎம்ஆர் ஷீட்டை செக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டப்போ, மினிமம் 10 மார்க் குறையுது, மேக்ஸிமம் 50 மார்க் வரைக்கும் குறையுதுங்க ஓஎம்ஆரை செக் பண்ணதுக்கப்புறம். ஏன் சார் குறையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கொஷின் பேப்பரில் 10th கொஷினுக்கு பி ஆன்சர் போடணும் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு 5 கொஷின் 4 கொஷின் அந்த மாதிரி மார்க் பண்ணதில் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ண மறந்துட்டாங்க. அவங்க ஷேட் பண்ணிட்டதான் நினச்சிக்கிட்டாங்க. அப்புறம் இப்போ 10th கொஷினுக்கு பீனு இல்லை 2th ஆப்ஷன்னு குறிச்சிருக்காங்க கொஷின் பேப்பரில், ஆனால் அங்கே 1st ஆப்ஷன் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணதுனால தான் மார்க் குறைஞ்சி வருது 8 out of 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ 300 ஸ்டூடெண்ட்டில் 10 to 8 ஸ்டூடெண்ட்ஸ், எவ்ரி 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மினிமம் 10 மார்க்லேருந்து 50 மார்க் வரைக்கும் குறையுது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கட் ஆஃப் வில் ரெடியூஸ் அட்லீஸ்ட் 5 to 10 மார்க். இங்கே பாருங்கள், அட்லீஸ்ட்னா மினிமம்ங்க, மேக்ஸிமம் எவ்வளோ குறையும் அது எனக்கு தெரியாது. மினிமம் உங்களுக்கு உத்தரவாதம் தரலாம். போன வருஷத்துக்கு கட் ஆஃபே இருக்கிறது பெரிய விஷயம், ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணோம், எல்லா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோம். ஆனால் இப்போ கட் ஆஃப் போன வருஷத்தை விட இன்க்ரீஸ் ஆகாதுங்கிறதே பெரிய விஷயம். அதுலேருந்து இன்னும் 5 to 10 மார்க்ஸ் குறையுதுங்கிறேன், 20 மார்க்ஸ் கூட குறையலாம். பட் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அதே சமயத்தில் குறையுதுன்னு சொல்லலை, அதாவது 10 மார்க் தான் குறையுதுங்கிறோம், 20 மார்க் குறைஞ்சா மற்ற ஸ்டூடெண்ட்ஸு மற்ற பேரண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அதனால தான் ஒரு சேஃபர் சைடுக்கு நான் ரொம்ப கம்மியாக குறையும்னு சொல்லியிருக்கேன். இதை விட குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபட இப்போ சொல்லிடுறேங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்டு பிலோ 480. 480க்கு கீழே தான் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போயும் சொல்கிறேன், சாம்பிள் சைஸ் 300.
மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி கம்யூனிட்டி நம்ம கேட்க முடியாது, அது கேட்கக்கூடாது. ஸோ அப்போ 480க்கு கீழே தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 550லேருந்து 600 வாங்கின ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் குறைஞ்சி போயிருச்சு. 300 சாம்பிள் சைஸ் எடுத்து பண்ணதில் 550லேருந்து 600 இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை முந்திக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகேங்க, இப்போது கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் என்னங்க சார்? ஓப்பன் கேட்டகரிக்கு 2020 599 இருந்துச்சு, 2021 590 வரைக்கும் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்குது. ஓகே, குறையிலன்னா ஏன் குறையிலன்னு கேட்கக்கூடாது. 590 கீழே போனுச்சுன்னா பெருசாக சொன்னேன், ஒன்றும் நடக்கலை, நீ சொன்னதை விட மார்க் கம்மியாக வந்திருக்குன்னு என்ன திட்டக்கூடாது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பியூர் ப்ரெடிக்ஷன், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். 300 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டதை வச்சுக்கிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 550 வரைக்கும் வரலாம். 554 போன வருஷம் வந்துச்சு, சில சேனல்ஸில் 563 சொல்கிறாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு 554 வரைக்கும் மாப்அப் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் சீட் கிடச்சிதுங்க. என்ன சார் 4 மார்க் தான் குறையுது? பாப்புலேஷன் இஸ் வெரி ஹை இன் பிசி, பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. 550க்கு கீழே குறையலாம், பட் சேஃபர் சைடுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2020 532 இருந்தது, இப்போ 510 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த 510ங்கிறது நம்ம எம்பிசி 1 இயருக்கு எவ்வளோ சார், எம்பிசி டிஎன்சிக்கு எவ்வளோ சார், எம்பிசி அதர்ஸ்க்கு எவ்வளோ சார், அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நமக்கு எம்பிசியை நம்ம பிரித்து அட்மிஷன் கொடுக்க போகிறாங்க, அதனால் இனிமே தான் நமக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு கட் ஆஃப் இருக்க போகுது அப்படிங்கிறது. சரி, நெக்ஸ்ட்டு பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 531 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது, இப்போ 520 வரைக்கும் கட் ஆஃப் குறைஞ்சி வரலாம். இது வந்து பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு மட்டும் தான் சொல்கிறோம், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு சொல்லலைங்க. அதே மாதிரி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 456 இருந்தது 2020, 2021 440 வரைக்கும் சீட் கிடைக்கலாம். எஸ்சிஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 391 இருந்தது 2020, 370 வரைக்கும் சீட்டு கிடைக்கலாம். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 358 இருந்தது, 340 வரைக்கும் சீட் கிடைக்கலாம். இந்த 340லேருந்து 480 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் கம்யூனிட்டி வைஸ் நம்ம கேட்கல, பட் ஸ்டில் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இங்கே போட்டிருக்கோம். திருப்பி சொல்கிறேன், இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை விட மார்க் குறைஞ்சி வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது, இதை ஃபைனல்னு எடுத்துக்காதீங்க. ஒருத்தவங்க வந்து யூடியூப்பில் என்ன மாதிரி யார் வேணால் இருக்கலாம், அவங்க வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா அதை தெய்வ வாக்காக நம்பணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஐடியாவுக்கு பார்த்துக்கலாம், அவ்வளோதான். நாங்கள்லாம் லூஸு, ஏதோ எங்களுக்கு போன வருஷத்தில் எவ்வளோ இருந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷத்தில் எவ்வளோ இருந்துச்சு, ஒரு 300 ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறோம், இது அப்படியே நம்பணும், ஐயோயோ போச்சே சார் இப்படி சொல்லிட்டாரே, அப்போ அவ்வளவுதானே நம்பாதீங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. வி ஆர் நாட் காட், வி ஆர் நாட் ஹேவிங் த அஃபிஷியல் டேட்டா, உங்களோட டேட்டா அஃபிஷியலாலாம் எங்ககிட்ட கிடையாது. இன்னும் அஃபிஷியல் ஆன்சர்க்கு இன்னும் வரல, ப்ரொவிஷனல் ஆன்சர்க்கியை வச்சு இதை போட்டிருக்கோம். அஃபிஷியல் ஆன்சர்க்கு வந்தால் இன்னும் சொல்கிறவங்களுக்கு இன்னும் 5 மார்க் 10 மார்க் குறைஞ்சி போச்சுன்னா? ஸோ நீங்கள் இதை பார்த்து ஒரி பண்ணாதீங்க, ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த வீடியோ, தயவுசெய்து பயப்படாதீங்க. அதே மாதிரி நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்மளோட டெலகிராம் சேனல் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ்னு இருக்குது, அதில் நான் ஒரு போல் கண்டக்ட் பண்ணுறேங்க. என்னென்னா இப்போது ஆஃப்டர் செக்கிங் ஓஎம்ஆர் ஷீட், 700க்கு மேலே எத்தனை பேர் வரீங்க, 600 to 700 எவ்வளோ வரீங்க, 550லேருந்து 600 எத்தனை பேர், 500 to 550 எத்தனை பேர், 450 to 500 எவ்வளோன்னு ஒரு போல் வைப்போம். நீங்கள் எல்லோரும் போய் அதில் ஓட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஓட்டிங் முடிவில் மொத்தம் எத்தனை பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க்கில் வராங்கன்னு பார்க்கலாம். திஸ் ஓட்டிங் ஒன்லி ஃபார் 2021 ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஓட்டிங் வைக்கலாங்க. அதுலேருந்து நமக்கு ஓரளவு கெஸ்ஸிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் அதர் திங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவும் ஹாப்பியாக இருங்க டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, உங்கள் உடம்பு கெட்டு போயிடும். என்கிட்ட பேசுகிற பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாலியாக தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி, ஹாப்பிங்கிறத விட தே ஆர் வெரி ரிலாக்ஸ்ட், டென்ஷனாலாம் இல்லை. ஆனால் இந்த பேரண்ட்ஸுக்கு பிளட் ப்ரெஷர் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ அந்த பிளட் ப்ரெஷர் மிஷினை பிச்சுக்கிட்டு போயிடும் அளவு, அந்த அளவுக்கு இருக்குது. உங்களோட பிரதரா, உங்கள் கூட பிறந்த தம்பியாக என்ன நினச்சிக்கோங்க பேரண்ட்ஸ். தயவு செய்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. சில விஷயங்கள் நம்ம கையை மீறி போகிறத பிடிச்சி நம்ம இழுக்க முடியாது, முடியவே முடியாது. எது வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம் டியர் பேரண்ட்ஸ். இப்போ மோட்டிவேஷன் குழந்தைங்களை விட பேரண்ட்ஸுக்கு தான் அதிகமாக தேவைப்படுது. தயவு செய்து நான் சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க.
நீங்க தான் உங்க குழந்தைகளை நல்ல விதமா இன்னும் நல்லா வளக்கணும். இப்போ நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனீங்க, பிரஷர் ஜாஸ்தி ஆகுது அப்படினா ஏதாவது கண்ட நோய், தலைவலி, காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுனா குழந்தைகளுக்கு யார் சப்போர்ட்டா இருக்கிறது? சோ பி ஸ்ட்ராங் டியர் பேரண்ட்ஸ், பி ஸ்ட்ராங், பி சப்போர்ட்டிவ் டு யுவர் சில்ட்ரன். நீட் இஸ் நாட் லைஃப், நீட் இஸ் எ பார்ட் ஆஃப் லைஃப். குழந்தைக்கு நீட்டில் நல்ல மார்க் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்குதா, கவர்மெண்ட் சீட் கிடைக்குதா, சேர்க்குறீங்களா, சேருங்க. இல்லை சார், நான் வந்து வருஷத்துக்கு 10 லாக்ஸ் செலவு பண்ணத்தை ரெடியாக இருக்கேன், செல்ஃப் ஃபினான்சிங் சீட் கிடைச்சா சேர்த்து விடுங்க. நான் அதுக்கு மேலேயும் செலவு பண்ண ரெடியாக இருக்கேன், மேனேஜ்மெண்ட் கோட்டா போங்க, அதுக்கு மேலேயும் ரெடியாக இருக்கேன், டீம்டு யூனிவர்சிட்டி போங்க. எந்த லெவலுக்கு நம்மளால் முடியும் அதோட நிறுத்திக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி ஒருவேளை எம்பிபிஎஸ் சேர முடியாத ஒரு சுச்சுவேஷன்னா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, கடவுள் உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நல்ல பெட்டர் ஃப்யூச்சரை காக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்க உங்கள் குழந்தைங்களுக்காக. அதனால தான் ஒரு சில விஷயங்கள் தட்டுக்கிட்டு போகுது. அதனால் தயவு செய்து பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஒரு பில்லர், ஒரு தூணாக, ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத தயவு செய்து ஒரு தாழ்மையோடு உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக இது முன்னாடி உங்கள்கிட்ட வைக்கிறேன். எப்பவும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்க. நடந்தது நடப்பது நடக்க போகுது எல்லாம் நன்மைக்கே, அவ்வளவுதான். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.